நிறைய பேரோட பேவரேட்டான வண்டி தான் மகேந்திரா அதுல பாத்தீங்கன்னா மகேந்திராவோட டிஐ பவர் பிளஸ் சேலம் மட்டும் ஆத்தூர்ல இருந்து பேசுறேங்கண்ணா பிரகாஷ் என் பேரு மழை பெஞ்சாலும் சரி எவ்வளவு இடத்துலயும் இந்த வண்டி ஓட்டி சொல்லி வந்துடலாங்கண்ணா அதே மாதிரி டீசல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை நாலு நாலரை நம்ம ஓட்டத்தை பொறுத்துட்டாங்க நானூறு மரத்தில் அவர் ஆயில் சட்யூஸ் பண்ணிருவோம் ஒன் டைம் நாங்களே சர்யூஸ் பண்ணுறதுனால ஒரு மூவாயிரத்தி எழுநூறுவா முவாயிரத்தி நாங்கள் பண்ணிடுவோம் பிடிஓ பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இப்போ கலப்பைக்கெலாம் எல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு வண்டி எப்படி இருக்குது இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஐயாயிரத்தி நானூறுல மாத்தனாங்கண்ணா அந்த ஒரு கம்ப்ளைண்ட் தாங்கண்ணா வந்துருக்கு மீதி வண்டியில் கம்ப்ளைண்டெலாம் எதுவும் சொல்ல முடியாது இந்த ஸ்லோவில் போகிற விஷயமே இந்த வண்டியில் போக முடியாது எடுத்தால் டாப்பாக இப்போ இப்போ இருக்கு இருக்குது அளவு மிச்சிக்க வேண்டியது தான் மேல கொஞ்சம் தினறது அப்படின்னு நினச்சிக்கலாம் இந்த வண்டி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த டிப்பர் ஜல்லி அம்சண்ட்டு இந்த லைனுக்கு ஓட்டுறவங்க இந்த வண்டி தாங்கண்ணா ஐஸ்பீடுங்கனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லே அட்ற மோட்டில் கூட இந்த வண்டி சகலில் அடிப்போம் அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோக்களை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட்டான வண்டி தான் மகேந்திரா அதில் பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ பவர் ப்ளஸ் இந்த வண்டி தான் இருக்குது நிறைய பேர் ஃபைவ் எயிட் ஃபைவ் எடுப்பாங்க சர்பாஞ்சு நிறைய மாடல் இருக்கும் இதில் வந்து பவர் ப்ளஸ் வண்டி இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பவர் ப்ளஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சஜெஷனாக கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த வண்டியில் அப்படி என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்குது பிடிஓ பர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும் கலப்பிக்காக இருக்கட்டும் எல்லாமே எப்படி இருக்குது மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்கும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மம்பாளையம் அதாவது ஆத்தூர் பக்கத்தில் அம்மம்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குது தான் வந்திருக்கோம் இவர் பேர் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி பவர் டில்லர் நிறைய வச்சுருக்காரு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அவரோட இனோவேஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வண்டி இவரோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருக்குது என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இவரோட ஓன் ஒப்பீனியன் தான் அதாவது இவருக்கு எப்படி இருக்குது தான் இதில் வந்து அவருக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணாரோ அதை வந்து நம்ம டேரெக்டாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க வாங்க வீடியோ கொண்டு போகலாம் வணக்கம் உங்கள் பேர் என்ன ஊரில் இருக்கீங்க இந்த வண்டி எடுத்து எவ்வளோ நாள் வச்சு எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க ஆனால் நான் சேலம் வட்டம் மாத்தூர்லேருந்து பேசுகிறேன்னா பிரகாஷ் என் பேர் அம்மாமலைங்கண்ணாங்க நடிக்கடங்களில் இருந்துருக்கங்கண்ணா வண்டி ரெண்டாயிரத்து பதினேழில் எடுத்தோங்கண்ணா இப்போ எடுத்ததுலேருந்து ஒரு ஐயாயிரத்தி அறநூறு நேரம் ஓட்டியிருக்காங்கண்ணா சரிங்கம்மா இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி இருக்குது ஆத்தூர் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு ஹார்வெஸ்ட்டுக்கான ஒரு பயங்கரமான ஒரு அக்ரிகல்ச்சருக்குலாம் ஒரு பயங்கரமான பேர் பணம் ஊருன்னே சொல்லலாம் நிறையா வண்டி இருக்குது அதே மகேந்திர சுராஜ் ஜாண்டியர் இது மாதிரி எல்லா கம்பெனியுமே ஆத்தூரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் மகேந்திரா சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் நான் ஃபஸ்ட்டு மைலேஜிங்ண்ணா அப்புறம் எவ்வளோ இடத்துலையும் இல்லை பீடியோவில் பார்த்தீங்கன்னா காட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா இடத்துல எங்கள் மழை பெஞ்சாலும் மரனால எங்கள் சோளம் அடிக்கணுங்கிறாங்க எங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஹெச்பிக்கு மேலே பிடிச்சுன்னா வண்டி வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால காடு பரியுது ரொட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா மண் பிடிக்கிற பிரச்சனை விடுதுங்களா அதே இந்த வண்டியில் பைப்பாட்டிலேயும் விடும் தௌசல்லையும் ஓடுதுங்கண்ணா இப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா மண் பிடிக்கிறப்ப தவுசல்ல போட்டு மண்ணை கொட்டிட்டு மறுபடியும் சோளம் அடிக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குங்கண்ணா அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்கண்ணா அப்புறம் மைலேஜ் நல்லாயிருக்கு டர்னிங் ரேடியேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது அதுக்கோசரம் தாங்க இந்த வண்டி எடுத்துனாங்க அதாவது மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது ஃபைவ் செவன் ஃபைவ் இருக்குது யூவோ இருக்குது அது மாதிரி ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் எக்கச்சக்கமான மாடல் இருக்குது நீங்கள் பர்ட்டிகுலராக ஃபைவ் எயிட் ஃபைவ்ல பவர் ப்ளஸ் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் நான் முன்னே ஃபைவ் செவன் ஃபைவ் இதுலேயே மாடல் வச்சுருந்தாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பிள்ளையுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் அனுத்துரு புது பிள்ளையில அனுத்துரு அப்புறம் எங்கள் ஏரியாவில் கொஞ்சமே ஐம்பது ஹெச்பி மேலே தான் ஓட்டுறாங்க சரி நம்ம எத்தனை நாளைக்கு சின்ன வண்டியை வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு ஃபைவ் எயிட் ஃபைவ் ரேஞ்சுக்கு மாறினாங்கண்ணா அப்படி வரைக்கும் மாறினதுலேருந்து எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படி எங்கள் ஏரியாவில் ஜான்ண்டியர் ஐம்பத்தி மூணு பத்திரம் ஓட்டுறாங்க அதெல்லாம் ஈர கட்டலன்னா செட் ஆக மாட்டேது இங்கேயே மக்காசலம் உடச்ச அந்த ஈரத்திலே ஓட்டணுமா இங்கே பெடி வண்டி எடுத்தப்படையும் டயர் தடலை கட்டி விழுதுங்கோசரம் இந்த வண்டியை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேங்கண்ணா இப்போ மழை பெஞ்சாலும் சரி எவ்வளோ இடத்துல இந்த வண்டி ஓட்டிட்டு வெளியே வந்துடலாங்கண்ணா அதே மாதிரி டீசல் பத்திரம் ஒரு நால்ரை நாலு நாலரை நம்ம ஓட்டுறது பொறுத்துட்டாங்கன்னா இருக்குது அதுக்கோசரம் இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்குண்ணா அது நல்ல எடுத்துருக்கு டிப்பருக்கு கலப்புக்கு அதிகம் இந்த வண்டி கலப்புக்கு யூஸ் பண்ணுறது இல்லைங்கன்னா கலப்புக்கு தனியாக நான் சிக்ஸ் நாட் ஃபைவ் ஒரு வண்டி வச்சிருக்குண்ணா மேக்சிமம் இந்த வண்டி ரொட்ரேட்டுக்கு சூப்பராக இருக்குது அதுக்கோசரம் இந்த வண்டி ஃபினிஷிங் எல்லாமே இந்த ரொட்ரேட் நல்லாயிருக்கு அதனால இந்த வண்டி யூஸ் பண்ணுறாங்கண்ணா சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேறு வேறு வண்டி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே வேறு வேறு வண்டியை பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா வேறு வேறு பிராண்டு வச்சுருந்துருப்பீங்க இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் நீங்கள் அதிக நாள் இருக்கறனால உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த வண்டிக்கும் நீங்கள் மகேந்திராவுக்கு சுவிட்ச் ஆனது பிறகும் உங்களுக்கு என்ன மாதிரி அதாவது உங்களுக்கு மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் எப்படி உங்களுக்கு இருக்க சர்வீஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு இருக்குது அண்ணா இப்போ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் சர்வீஸுக்கு ஓகேங்கண்ணா இப்போ நம்ம சர்வீஸை நம்மளே பண்ணிக்கலாங்கண்ணா ஒன்றும் பிடிச்சி ஆனால் இந்த வண்டியில் என்ன ஒரு பிரச்சனைங்கண்ணா இப்போ மெக்கானிக் சரியாக கிடைக்கிறதில்ல இப்போ மெக்கானிக் கிடைக்காதனால தான் மகேந்திராவில் விட்டு வெளியில் போட வேண்டியதாக ஒரு சூழ்நிலை நான் ஸ்டார்டிங்லேருந்து மகேந்திரா வச்சுருக்கோம் எனக்கு நாலு சிலிண்டரில் கொஞ்சம் பிக்கப் நல்லா டிப்பர் 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 இருந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்குனாலும் இந்த வண்டி வச்சிருக்கோம் இப்போ என்ன ஒன்று மைனஸ் பாயிண்ட்னா எங்களுக்கு மெக்கானிக் சரியாக கிடைக்க மாட்டேன் கூப்பிட்ட நேரத்துக்கு மாட்டேங்கிறாங்க நான் இதனால் நாலு இடத்துக்கு அலையிறதுனால இடதுனால யார் சரியான மெக்கானிக்குன்னு தெரியல எனக்கு மெயின் இந்த வண்டி பார்த்தோன்னா உக்காரத்து காரணமே இந்த வண்டி எடுக்கக்கூடாது இதில் இருந்து ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு போகிற காரணமே மெக்கானிக் தான் மெக்கானிக் இருந்துச்சுன்னா இந்த வண்டி எங்களுக்கு இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை நான் இந்த வண்டி கொடுத்துட்டு இப்போ யுவோவில் ஃபைவ் ஈடு ஃபைவ்லே டபுள் எச் வந்துருக்கு அந்த வண்டி தான் நாங்கள் எடுக்கலான்னு பிளான் போட்டுருக்கோம் ஃபோர் வீல் ட்ரைவில் ஆனால் எனக்கு மெக்கானிக் பிரச்சனைங்கனால தான் நான் வேறு கம்பெனிக்கு மாறிக்கலாமா அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கேன் எனக்கு மெயின் மெக்கானிக் இந்த வண்டிக்கு கிடைக்கணும் மத்தபடி வண்டியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் கூடலாம் எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது ட்ராபக்லாம் இல்லை எதுவுமே சொல்ல முடியாது அதேமாரி இப்போ ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குல்ல இப்போ சின்ன சின்னதாக ஒரு ஸ்பேர்ஸ் நம்ம போயிடுச்சனாலும் வாங்குறதுனா எப்படி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் எப்படி இருக்குது ஆனால் ஸ்பேர்ஸ் எல்லாம் இல்லைங்க இப்போ இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் ஸ்பேர்ஸ் நீ பழையஜமாக கூட பொடிக்கி போட்டுக்கலாம் சரிங்களா ஸ்பேர்ஸ் பிரச்சனையே கிடையாது மெக்கானிக் தான் இப்போ தூழ்நிலைக்கு பிரச்சனை கம்பெனியில் போய் கேட்டாலும் மெக்கானிக் இல்லைங்க ரெண்டு மெக்கானிக் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் சொல்கிறதுனால நாங்கள் வெளியில் போய் மாற்ற வேண்டியதுனால எங்களுக்கு பிரைஸ் பார்த்தோன்னா அதிகமாக வருது காஸ்ட் அதிகமாக வருது எங்களுக்கு ப்ளஸ் இப்போ ஜாயிண்ட் கம்பெனி எடுத்துக்கோங்க நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு எல்லாமே அவங்களும் வந்து பண்ணி கொடுத்துறாங்க மீதி எல்லா கம்பெனியுமே எல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க மகேந்திராவில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சரியான டீலர் கிடையாது சரியான மெக்கானிக் கிடையாது அதுதான் எங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டு நீங்கள் மெக்கானிக் இருந்துச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒன்றும் இருந்துச்சு பின்னாடி டெத்து அலசியில் அதை கொண்டு போகிறதுக்கு என்னன்னே தெரியாது கடைசியில் கம்ப்ளைண்ட் டெத்து லாக் ஆகி போயிடுச்சு அதை என்னென்னு பண்ணால் கட் பண்ணி எடுக்கிறாங்க அதை கடைசியில் நாமக்கல்லில் ஃபோன் அடிச்சு அம்பால் மோட்டார்ஸ்ன்னு அவங்க தான் மெயின் டீலர் அவங்களுக்கு தான் வண்டி கிளீனாக அவங்க எப்பவுமே எட்டு மூணு எட்டு பத்து மெக்கானிக் வச்சுருப்பாங்க அவங்க சொன்னதை கூட சின்ன கம்ப்ளைண்ட் தான் ஜி மூணு நாள் எனக்கு வண்டி விடணும்னு வச்சு வேறு கஸ்டமர் ஓடிட்டாங்க அதனால் எடுத்தால் இங்கே மெக்கானிக்கே விடுறதில்ல ஒன்று எடுத்தால் தலைவாசல் குட்டி போயின்னு சொல்லி அவங்க அவர் மட்டும் தான் மகேந்திரன்னு சொல்லி இந்த வண்டிக்கும் அர்ஜுன் சிக்ஸ் நாடு போய் அவருக்கு குட்டா தான் மெக்கானிக்குனால் வேறு யாருமே எனக்கு வண்டியில் கை வச்சால் பிடிக்கலச்சு சரி இப்போது மைலேஜ்னு இருக்குல்லையா இப்போ ஒரு கலப்பைக்கு எவ்வளோ போகுது ரொட்டவேட்டருக்கு எவ்வளோ போகுது இந்த மாதிரி மைலேஜ் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ போகுது ஒவ்வொரு இதுக்கும் ஜி ரெண்டு பிளேடு மாட்டிட்டாவே நீங்கள் நாற்பத்தஞ்சு எச்சு போட்டாலும் சரி அஞ்சு தாங்க ஜி நாலு ரை அஞ்சு போயிடும் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு பிளேடு மாற்றிவிட்டா முடிஞ்சு போச்சு நீங்கள் அறுபது பச்சிபு போட்டாலும் அதே டீசல் தான் நாற்பத்தஞ்சு போட்டாலும் அதே டீசல் தான் நாற்பத்தி ரெண்டு பிளேடு அஞ்சு லிட்டர் நீங்கள் சாலிட்டாக பார்த்துக்க வேண்டியதுதான் சரி அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா நீங்கள் மேஜராக உங்களுக்கு மாதிரி கம்ப்ளைண்டாக இருக்கட்டும் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் வண்டியில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒன்ஸ் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டாக மேஜர் கம்ப்ளைண்ட்டாக வருது அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இப்போ இந்த ஐயாயிரம் மணி நேரத்தில் ஜென்ரல் சர்வீஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க வேறு ஏதாவது மேஜரான கம்ப்ளைண்ட் எதாவது வந்துருக்குங்கண்ணா நான் இப்போ நான் முந்நூற்றம்பது டூ நானூறு மாதத்தில் அவர்ஸ்ல ஆயில் சர்வீஸ் பண்ணிருவோங்கண்ணா ஒன் டைம் நாங்களே சர்வீஸ் பண்ணுறதுனால ஒரு மூவாயிரத்து எழுநூறுவா மூவாயிரத்தி எட்நூறு நாங்கள் பண்ணிடுவோங்கண்ணா மேஜர் சட்யூஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இந்த ஹெட்டில் தாங்கண்ணா இந்த ஆயில் இதுதான் நிற்க மாட்டேங்குது இந்த கேட்டை வெள்ள ஆயில் கசையிடுது இந்த வண்டியில் இது ஒரு கம்ப்ளைண்டில் வேண்டிய விஷயம் அப்புறம் மித்தபடி வண்டியில் கம்ப்ளைண்ட்னால் ஒன்று ஒரே தட்டி மட்டும் இந்த காட்டில் எங்கன்னா கல் எடுக்க மாட்டேங்கிறாங்க மாட்டை கொண்டு போய் வயலில் புறா கட்டி போகிறாங்க இதனால ரொட்டரைட்டு கொஞ்சம் சிங்கிள் கிளச்சுங்கிறதுனால டைரெக்ட் பிடிஓவில் கிளச்சில் பாதிக்கிறதுனால கிளச்சு பிளட் இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஐயாயிரத்தி நானூறுல மாற்றினாங்கண்ணா அந்த ஒரு கம்ப்ளைண்ட் தாங்கண்ணா வந்திருக்கு இருக்குது மீதிப்படி வண்டியில் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் சொல்ல முடியாதுங்கண்ணா அதோட இன்னொரு விஷயம்னா சென்ட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் நீட்டு போனதுனால இடிக்குதுங்கண்ணா அந்த பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவில் பண்ணால் இடிக்காது இப்போ இந்த புது மாடலாக ட கொஞ்சம் டங்கு டங்குன்னு இடிக்கிற மாதிரி ஒரு எடுத்தாவே விடட்ட வேண்டியதாக இருக்குது வண்டியை இந்த ஸ்லோவில் போகிறக்க விஷயமே இந்த வண்டியில் போக முடியாது எடுத்தால் டாப்பாக அப்போது இப்போ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மெரிச்சிக்க வேண்டியதான் அதுதாங்கண்ணா இந்த வண்டியில் சரி அதே மாதிரி இப்போது ஒரு சில வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா நம்ப பவர் ஸ்டேரிங் இருக்கு இல்லையா இது இந்த ஸ்டக்கார் கம்ப்ளைண்ட் வரும் நான் ஒரு சில இடத்துல விசாரிக்கணும்னா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு மதம் இந்த பிராண்ட் இல்லை வேற வேறு பிராண்ட் இல்லை ஸோ இந்த வண்டியில் அது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் இது டபுள் சாப்ட் ப பம்பங்கிறதுனால எந்த கம்ப்ளைண்ட் வரும் சிங்கிள் சாப்டில்லாம் அந்த கம்ப்ளைண்ட் வரலாம் ஆனால் இப்போ எடுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஆகும் நீங்கள் ஒன் டைம் ஒரு மூணு சடிக்கு ஒருத்தடி அந்த பெரிய ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் விடாதுங்க நீங்கள் ஃபில்ட்ரு மாற்றாமல் விட்டுருந்தீங்கன்னா ஜோக் ஆகிடுச்சுன்னா பவர் ஸ்டேரிங்கை கட் ஸ்டக்காகவும் ஹைட்ராலிக்கும் கொஞ்சம் சொடிக்கி சொடிக்கு எந்திரமாரி இருக்குது அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஃபில்டர் மாற்றிருக்குங்க சரிங்க இப்போ பிடிஓ பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இப்போ கலப்பைக்கெலாம் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் வண்டி எப்படி இருக்குங்க நான் அதான் ரொட்ரேட்டுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்குண்ணா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொட்ரேட்டுக்கு நான் சூப்பராக இருக்கு அந்த விஷயத்தில் நான் சொல்லுவேன் கலப்பைக்கு நல்லா இருக்குண்ணா வண்டி கலப்பை பொறுத்தவரைக்கும் காடு நல்லா இருக்கணும் வண்டியில் விஷயமா இருக்கிறதாலே காட்டில் காஞ்ச கொண்டு போய் அது எப்படிங்க நான் அவ்வளோ வரும் எங்கள் காட்டில் பூரா மா புறம் ஓட்டிகிட்டு போய் காட்டில் கட்டி போடுறாங்க அப்புறம் ரெண்டு கள்ளத்தி வச்சு ஓட்டினேன் சும்மா போகிற வண்டி அப்புறம் அது வச்சுப்பே பறிக்குதுங்கண்ணா அப்புறம் இந்த வண்டி என்னங்கண்ணா பண்ண முடியும் நீங்கள் கரெக்ட் நார்மலாக ஓட்டணும் பதமான இருக்காட்டுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்குங்கண்ணா வயசு நிலையில் கொஞ்சம் தினறது அப்படின்னு நினச்சிக்கலாம் இந்த வண்டி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் மைலேஜ் வயசாக பார்த்தோன்னா இந்த வண்டி சூப்பராக இருக்கும் மணிக்கு நாலு நாலு அந்த இதெல்லாம் போகும் இப்போ இந்த வண்டி எடுக்கிறாங்கன்னா வச்சுங்களேன் எந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நம்ம பயப்படாமல் ஈஸியாக செய்ய முடியும் அதாவது நம்ம எக்ஸ்பெக்டட் இந்த இதை விட்டுருங்க கலப்பை ரொட்டை விட்டுட்டு வேறு இப்போ த்ரெஷர் போடுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இப்போ அந்த மாதிரி வேறு வேறு இது பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களே இப்போ அதுக்கெலாம் என்ன மாதிரி கஸ்டமர் இந்த வண்டி எடுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரோட் ரன்னிங் ஓட்டுறாங்க பார்த்திங்கன்னா இந்த டிப்பர் ஜல்லி அம்சண்ட்டு இந்த லைன் ஓட்டுறவங்களும் இந்த வண்டி தாங்கண்ணா ஹைஸ்பீடு எஞ்சிருந்தனால பார்த்தோன்னா ஃபஸ்ட்லேயே இடாற மோட்டில் கூட இந்த வண்டி செகண்டில் எடுப்பிடும் அந்த விஷயத்தில் இந்த வண்டி நம்பி எடுக்கலாங்கண்ணா மத்தபடி பார்த்தினா இந்த மில்லுக்குமே எடுக்கிறாங்க பற்றியில் அதெல்லாம் இந்த வண்டி நிறையா எங்கள் கடையில் போட்டிருக்காங்க சரி ஒரு ஜென்ரலாக ஒரு கஸ்டமர் எடுக்கிறாங்க மகேந்திராவில் அப்படின்னா எந்த வண்டி எடுக்கலாம் ஒரு நார்மலாக வந்து ஓன் நியூஸுக்கு ஓன் நியூஸுக்கு எடுக்கட்டும் இல்லை ரெண்டல் பர்பஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எடுக்கிறவங்க எந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணலாம் நான் இப்போ கமர்சியலே உழவு போட்டுறவங்க எனக்கு மைலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க இந்த வண்டி எடுத்துக்கலாங்கண்ணா இல்லை எனக்கு ஆப்ஷன் நிறையா வேணும் எனக்கு பிடி ஆப்ஷன் நிறையா வேணும் இல்லை கீர் ஆப்ஷன் நிறையா வேணும்னு நினச்சிக்கலாம் இப்போ போகிற மாடலில் நான் டபுள் கிளச்சில் எடுத்துக்கலாம் இல்லை செவன் ஃபார்ட்டி எக்கனாமி இந்த ஃபிஃப்ட் ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி இந்த மாடலில் எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலே இந்த வண்டி விட்டு ஹையர் ரேஞ்சில் போகிறதான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதுங்கண்ணா ஒரு ஐம்பத்திரெண்டு ஹெச்பி ஐம்பத்தஞ்சு ஹெச்பிக்கு போய்க்கலாம் பிடி ஆப்ஷன் நிறையா இருக்கிற மாதிரி வண்டி எடுத்துக்கலாம்னு பெஸ்ட்டுன்னு தோணுது சரி வேறு இந்த வண்டியில் மேஜராக இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கண்ணா இந்த வண்டியில் பொறுத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு வருஷத்துக்கு தாட்டி நீங்கள் ஆறு மாதத்துக்கு கொடுத்தாட்டி ரேடி இட்ருக்க கம்பல்சரி சர்வீஸ் கொடுத்துருங்க இல்லை ஹீட் ஆகும் அந்த கம்ப்ளைண்ட்னா அப்புறம் பார்த்தோன்னா இல்லை இந்த கம்ப்ளைண்ட் இருந்தாங்கண்ணா பெட்டில் இந்த மாடலில் நான் பழைய மாடல்லேருந்து வச்சுக்கிட்டு இந்த பெட்டில் இந்த ஆயில் காசை ஏறுவது மட்டும் நிற்கவே மாட்டேன்ங்கண்ணா அது ஒரு கம்ப்ளைண்ட்டு மித்தபடிலாம் எனக்கு கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்கண்ணா இந்த வண்டியில் சரி அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த அந்த கன்சோல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர வேண்டியெல்லாம் நிறைய டிஜிட்டல் கன்சோல் எல்லாமே டிஜிட்டலாகவே நிறைய கொண்டு வந்துட்டாங்க நிறைய ஆப்ஷன்ஸு இன்னுமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய கன்சோலில் தான் இருக்கும் இப்போ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்டேட் பண்ணலாமா இல்லை இதுவே பெட்ருங்களா இல்லைங்கண்ணா இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாம் பல பட டிரைவர்ஸ் எல்லாமே நாலு நாள் வண்டி கற்றுக்கிட்டு எடுக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா வந்து புதுசு புதுசுன்னு சொல்லிட்டு விஷயம் இப்போ ஆயில் மீட்டெல்லாம் மூணு ஆயில் கிஜிருக்கும் இப்போலாம் லைட்டுங்கிறதுனால ப்ளிங்க் ஆகுதா இல்லைன்னு கேட்டால் பாதி பேர் ஆனால் ப்ளிங்க் ஆகுறதுனால ஒயர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அதனால் பாதி பேத்துக்கு அது யூனியன் இதே தெரியல இப்போ பழைய மாடலில் முள் சொடுக்கிறது முள் குறையுது அதனால் பழைய மாடலில் எடுக்கிறதாங்கண்ணா பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது இப்போ புதுசாக வரவரெலாம் ஒன்றும் சரி இல்லைங்கண்ணா அது என்ன சொல்றது இதிலே எடுக்கிறவங்களுக்கு வேணால் தோணுமா தோற்று இப்போ நாலு நாள் அஞ்சு நாள் அதிகபட்சம் பத்து நாள் வண்டி கற்றுக்கணும் ஏழு நாலு சுத்தம் ஓடிபிட்டா நானும் ட்ரைவருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால் பழசு இருக்குது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதுங்கண்ணா அவர்ஸ் மீட்டரு இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதில் அவர்ஸ் மேனால் கரெக்டாக இருக்குது மீது எல்லாமே ஓல்டு டேபிள் இருக்குது பெஸ்ட்டுன்னு தோணுதுண்ணா சரி அதே மாதிரி இப்போது இந்த வண்டி ஒரு வண்டி ஜென்ரலாகவே ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா வச்சுங்களேன் மெயின்டெனன்ஸ் அதாவது ரெகுலராக டெய்லியும் வந்து இப்போ க்ரீஸ் பண்ணணும் ஆயில் செக் பண்ணணும் இந்த மாதிரிலாம் மெயின்டெனன்ஸ் இருக்கும்ல உங்கள் இதில் நீங்கள் என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் டெய்லி செக் பண்ணிங்க வண்டியில் மெயினாக ஃபஸ்ட்டு ரேடியேட்டர் ஆயில் டீசல் எவ்வளோக்குன்னு பார்த்துக்கிறது ஆயில் கேச்சு பார்த்துக்கணுன்னா அப்புறம் மித்தபடி ஒரு கலப்பை எடுக்கிறனா கூட நாலு பக்கம் கலப்பையில் பின்னு மாட்டுக்கணுமா அப்புறம் க்ரீசர் நிப்பில் எதுல இருக்குமோ ஒன்ஸ் ரெண்டு நாளைக்கு கொடுத்துட்டே அடிச்சிக்கணும் அப்புறம் மத்தபடி பார்த்துங்கனா மெயின்டெனன்ஸில் அது மெயினாக அதுதாங்கண்ணா தாங்கண்ணா தண்ணி இருக்குதான்னு பார்த்துக்கணும் ஆயில் அதேமாதிரி அவர்ஸ் எவ்வளோக்குன்னு பார்த்துட்டு மாதிரி ஆயில் நம்ம செக் பண்ண லெவல் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் மேக்ஸிமம் இதில் அவ்வளோதாங்கண்ணா தாங்கண்ணா பார்க்கலாம் சரி மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் அந்த கலப்பை ரொட்டரேட்டர்லாம் ஓட்டுறீங்களே எந்த கியரில் ஓட்டுங்க எவ்வளோ ஆர்பிஎம்ல ஓட்டுறீங்க நான் இப்போ ரொட்ரேட்டர் காடு கடைசி அடிச்சுன்னா ஃபஸ்ட்டு தாங்கண்ணா இப்போ மொதல் சில ஃபஸ்ட்டில் ஓட்டிட்டு ஒருத்தவங்க உடனே ரெண்டு சில ஓட்டுணுங்கிறாங்க அதனால் ஃபஸ்ட்டு சில ஃபஸ்ட்டு ரெண்டாவது சில செங்கலில் தாங்கண்ணா அப்புறம் அஞ்சு கிளப்ப இதெல்லாம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லோ தேர்டு தாங்கண்ணா ஐ பஸ்லாம் போட்டோம் ரொம்ப வண்டி கத்துற மாதிரி இருக்கும் டீசலில் போகிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கிழச்சுங்கிறதுனால கொஞ்சம் ரொட்ரேட்டர் ஸ்பீடாக போவோம் இப்போ டபுள் கிளிச்சிக்கு சிங்கிள் கிளச்சிக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா டபுள் கிழச்சி வண்டி பார்த்தீங்கன்னா ரொட்ரைட்டு ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும் இப்போ ஏக்கர் ஒன்னே காலில் இந்த வண்டி கவர் ஆகுதுனால் ஒன்று இருபத்தஞ்சி கால் மணி நேரத்துக்கு மேலே தான் போவோம் அதனால் ரொட்ரைட்டு ஃபஸ்ட்டில் தாங்கன்னா போட்டு ஓட்ட முடியும் ரெண்டாவது சில செகண்டில் போட்டிங்கன்னா அதில் பாதி டைம் தான் வரும் மினிமம் ஃபஸ்ட்டுக்குலாம் பதினஞ்சு ஆடுவே இப்போ ரெண்டாவது சில பதிமூணு பதினாலு அதுக்கே கரெக்டாக இருக்கும் ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும் அதனால் பீட்டி ஸ்பீடு கொஞ்சம் நல்லாயிருக்குண்ணே இந்த வண்டியில் பழைய மாடலுக்கு இந்த வண்டியில ஸ்பீட்டர் ஸ்பீடு நல்லாயிருக்கு அதனால் இந்த வண்டி இந்த கீழே யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ டயர் ப்ரெஷர்லாம் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்க நான் ரோட் ரன்னிங் ஓட்டுறவங்க கொஞ்சம் இருபத்தஞ்சி முப்பது கூட வைக்கலாங்கண்ணா நாங்களாம் ஒரு இருபத்தாங்கண்ணா அதுக்கு மேலே வச்சால் வைப்ரேஷன் அதிகமாகுது அப்புறம் கிடிப்பு கிடைக்க மாட்டேங்கலாம் இப்போ இந்த டயர்லாம் தேஞ்சிக்கிச்சு எல்லாம் ஒரு பதினஞ்சு தான் காற்றுருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் கிடிப்பு இருக்கும் கொஞ்சம் உடம்பு உடம்புல இல்லாமல் இருக்கும் அதாவது இப்போது புதுசாக ஒரு மகேந்திராவில் ஒரு வண்டி எடுக்க போகிறாங்க ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த வண்டிலாம் நம்ம விரும்பணும்னு போனேன் ஓனியர்ஸுக்காரங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நான் வாடகைக்கு தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹையர் எஞ்சி வீல் டிரைவ் எடுத்துக்க சொல்லுங்கள் ஒரு பையன் இப்போ ஐம்பது ஹெச்க்கு மேலே இருக்கணுமே எடுத்துக்க சொல்லுங்கள் ஏன்னா இனிமேட்லாம் நம்ம முப்பத்தாறு பிள்ளைலாம் போட்டு ஓட்ட முடியாது ரெண்டு பிளேடுக்கு மேலே தான் போய் ஆகணும் அப்படின்னா ஒரு ஐம்பது ஹெச் பேச்சும் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை வீல் டிரைவ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் மைலேஜும் நல்லாயிருக்கும் கீரப் செல்லை நிறையா நிறைய எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம ஃபார்மருக்கு உலவடி தரம் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ தெருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாம் ரேட்டு குறைக்க ஆரம்பிச்சோம்னா வண்டி அதிகமாக ஆயிடுச்சு இப்போ உள்ளாரவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சுன்னா இந்த தொழிலுக்கு வெளியில் போயிடலாங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திராவோட ஃபைவ் ஃபைவ் இதில் வந்து என்ன ப்ரோஸ் இருக்குது என்ன கான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க இவரோட மேஜர் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா மெக்கானிக் அதாவது எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வந்து டிமாண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தரப்புலேருந்து இருந்து சொல்லியிருந்தார் யாராவது நீங்கள் மெக்கானிக் புது ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க மக்கேந்த வண்டிக்கு நல்ல மெக்கானிக்ஸ் தெரியும் அப்படின்னா தாராளமாக இந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு யூனிட் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில் இவரோட ஓன் தாட்டில் அவரோட ப்ரோஸ் என்ன என்ன எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் இதேமாதிரி உங்களுக்கு இதில் வந்து கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம் நன்றி வணக்கம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்